अरुत्परं ज्योति तानि परं करुणे अरुत्परं ज्योति अरुत्परं ज्योति तानि परं करुणे अरुत्परं ज्योति अरुत्परं ज्योति तानि परं करुणे अरुत्परं ज्योति ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வந்தருள் புரிக விரைந்தது தருணம் மாமணி மன்றிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சத்குருவே தந்தருள் புரிக வரமெலாம் வல்ல தனி அருட்ஜோதியை எனது சிந்தையில் புனர்பித்து என்னோடும் கலந்தே செய்குவித்து அருள்க செய்வகையே. அருளுடைய பரம்பொருளே மன்றில் ஆடும் ஆனந்த பெருவாழ்வே அன்புலோர்த்தம் தெருள் உடைய உளம் முழுதும் கோயில் கொண்ட சிவமே மெய் அறிவு உருவாம் தெய்வமே இந்த மருளுடைய மனப்பேதை நாயினேன் செய்வன் பிழையை சிறிதேனும் மதித்தியாகில் இருள் உடைய பவக்கடல் விட்டு ஏறேன் என்னை ஏற்றுதற்கு எண்ணுக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகி திகழ்கின்ற திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானுடைய பெருங்கருணையினாலே அருட்பெருஞ்சோதி அகவல் திருவருட்பாவிற்கு நெற்றுக்கண் போல விளங்குகின்ற இந்த அருட்பெருஞ்சோதி அகவலை தொடர்ந்து மாதம் இருமுறை சிந்திக்கிற வாய்ப்பை அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகி திகழ்கின்ற திருவர் பிரகாச வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். வள்ளல் பெருமானுடைய திருவருளுக்கும் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அன்பர்கள் இந்த ஏற்பாட்டினை மிகச்சிறப்பாக செய்து வருகிறார்கள். எப்பொழுதும் அவர்களுக்கும் இங்க இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணையில் இருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படிங்கிறது நாம முன்னாடியே நாம இதுவரை 37 பகுதிகளாக நாம அதை சிந்தித்திருக்கிறோம். பல அடிப்படையான கருத்துக்களை நாம பல விஷயங்களை நாம் அதுல விளக்கி இருக்கிறோம். இந்த 37 பகுதிகள்லயும் பல அடிப்படையான கருத்துக்களை நாம விளக்கி இருக்கிறோம். அந்த பகுதிகள் எல்லாம் இனி வரக்கூடிய அகவல் அருட்பெருஞ்சோதி அகவல் அடிகளை உணர்வதற்கு அவைகள்லாம் ஒரு அடிப்படை தேவையா இருக்கும். அதை நாம தெரிந்து கொண்டா இனிமேல் வரக்கூடிய இந்த அகவலை நாம புரிந்து கொள்வது வந்து ரொம்ப எளிமை. அதனால வந்து புதிதாக இணைந்திருக்கிற அன்பர்கள் வந்து வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் இந்த யூடியூப் பக்கத்துல இதுவரையும் 37 பகுதிகளாக இருக்கக்கூடிய இந்த அருட்பெருஞ்சோதி அகவலை உங்களுக்கு நேரம் இருக்கிற போது அதை கேட்டால் தொடர்ந்து இந்த அருட்பெருஞ்சோதி அகவலுடைய அடிப்படை விளக்கங்களை சிந்திப்பதற்கு நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இப்ப நாம இன்றைக்கு இந்த கருத்துக்களை நாம இன்னைக்கு நாம அகப்புறப்பு என்கின்ற பகுதியும் அருட்பெருஞ்சோதி அகவல் இருக்கக்கூடிய ரெண்டு தலைப்புகளை நாம சிந்திக்க போகிறோம். ஒண்ணு வந்து அகப்புறப்பு அப்படிங்கிறது, இன்னொன்னு நால் வகை தோற்ற விரி
அப்படிங்கிற இந்த ரெண்டு கருத்துக்களையும் நாம இன்னைக்கு நாம சிந்திக்க இருக்கிறோம். இந்த ரெண்டு முத்தலைப்புகளையும் நாம சிந்திக்க இருக்கிறோம். முதல்ல வந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம முதல்ல வந்து இந்த தலைப்பினுடைய விளக்கத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய அகவல் அடிகளை நாம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். இப்ப இந்த அகப்புறப்பு அப்படிங்கிறது வந்து மொத்தம் வந்து இதுல வந்து நான்கு அடி எட்டு வரிகள்ல இந்த அகப்புறப்பு அப்படிங்கிற இந்த உப தலைப்புகள்ல இருக்கக்கூடியதை வளர்பெருமான் அப்படி செய்திருக்காரு. வளர்பெருமான் இதுக்கு வந்து தலைப்பு உப தலைப்புகள் எதுவும் கொடுக்கல. இந்த உப தலைப்புகள்லாம் நம்முடைய காரணப்பட்டு கந்தசாமி ஐயா அவர்களுடைய பதிப்புல மற்ற அது எளிமை கருதி அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நம்மளுடைய அந்த ஒரு எளிமைக்காக நாம இதெல்லாம் பார்க்கணும். இப்ப இந்த அகப்புறப்பூ அப்படிங்கிறது நால்வகை தோற்ற விரி அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கறத நாம சிந்திப்போம். முதல்ல அகப்புறப்பூ அப்படிங்கறதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படி வள்ளல்புறமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நாம முதல்ல அந்த கான்டெக்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது வளர்பெருமானுடைய உரைநடை பகுதிகளில் அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் அப்படிங்கிற இந்த இந்த நான்கு முக்கியமான சொல் இந்த தத்துவ சொல்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. பொதுவா நம்ம தகவல் வகுப்பு முன்பு கேட்டிருப்பவர்களுக்கு இது பற்றி தெரியும். ஏன்னா இது பற்றி நம்ம நிறைய விளக்கி பேசியிருக்கோம். இருந்தாலும் புதியவர்கள் யாராவது இருந்தா அதை தெரிஞ்சு கொள்றதுக்காக நான் சொல்றேன் மறுபடியும். ஒரு அதாவது இந்த அகம் அதாவது அன்பு பிண்டம் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயங்கள் இங்க இந்த உலகத்துல இருக்கு. ரெண்டாதான் எல்லாமே பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப நாம வந்து பிண்டம். இப்ப நமக்கு வெளியில இருக்கிறது அண்டம். நம்ம கைக்கு கீழே இருக்கிற ஸ்பேஸ் கூட அண்டம். அது கூட வெளியே தான். அதனால அண்டம் அப்படின்னா நமக்கு மேல இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா நாமளே வந்து இந்த ஸ்பேஸோடைய ஒரு பகுதியா இருக்கும். இப்ப நாமளுமே என்னன்னா நாமளும் இந்த அண்டத்துலதான் வாழ்றோம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு தண்ணி தொட்டி இருக்கு. அந்த தண்ணி தொட்டிக்குள்ள நாம என்ன பண்றோம், ஒரு சின்ன டம்ளரை உள்ள போட்டோம். அந்த தண்ணி தொட்டிக்குள்ள அந்த டம்ளரை போட்டோம். அப்ப இப்ப இந்த டம்ளர் வந்து எங்க இருக்கு அப்படின்னா அந்த தண்ணி தொட்டிக்குள்ளதான் இருக்கு. ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன், அந்த தண்ணி தொட்டிக்குள்ளதான் இருக்கு. அப்ப அந்த டம்ளர் வந்து அந்த தண்ணி தொட்டிக்குள்ளதான் இருக்கு. அதனால அது வந்து இப்ப அது மாதிரி நாம எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அண்ட பிரபஞ்சங்கள் எல்லாமே நம்முடைய நாம் நமக்கு உபகோள்களாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு சூரிய குடும்பத்துல நாம ஒரு கோளா இருக்கும். அப்ப நாம எல்லாருமே நாம இந்த அண்டத்தின் ஒரு பகுதியா தான் இருக்கும். அப்ப பிண்டம் அப்படிங்கிறது நம்முடைய இந்திரிய காரணம் ஜீவன் ஆன்மா என்கிறது இது பிண்டம் அப்படின்னு நாம சொல்றோம். இப்ப இந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் வளர்ப்புறமா நான்கு பிரிவுகளாக அது பிரிக்கிறார். அது எதுக்காக பிரிக்கிறாருன்னா அந்த தத்துவ விளக்கங்களை நாம புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு இன்னும் சில முக்கியமான காரணங்கள்லாம் இருக்கு. வள்ளல்பெருமான் எப்பயுமே பகுத்து அதை வந்து ரொம்ப நுட்பமா பகுத்து பார்க்கறது வந்து வள்ளல்பெருமானுக்கு இயல்பு. அது போல இந்த அகம் இந்த அண்டம் பிண்டம் அப்படிங்கிறத வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இத வந்து நான்கு பிரிவுகளாக வள்ளல்பெருமான் பிரிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா பிண்டம் முதல்ல வந்து நாம பிண்டம்னு எடுத்துருக்கோம் அப்படின்னா அகம் அப்படின்னா அது ஆன்மா. அகம் அப்படின்னா அகம்னா உள்ளார அப்படின்னு அர்த்தம். அகம்னா ஆன்மா. அப்புறம் அகப்புறம் ஜீவன், புறம் கரணம். கரணம்னா புத்தி மனம் சித்தம் அகங்காரம் இதெல்லாம் வந்து கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மனசுன்னு நம்ம சாதாரணமா நம்ம சொல்றது அது ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி. அப்ப இதெல்லாம் கரணங்கள். அப்புறம் புறப்புறம் இந்திரியம். இந்தியம்ங்கிறது நம்முடைய கண் காது மூக்கு கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள் இதெல்லாம். அப்ப இது பிண்டத்துல அகம் ஆன்மா, அகப்புறம் ஜீவன், புறம் கரணம், புறப்புறம் இந்திரியம். இது வந்து பிண்டத்துல. அண்டத்துல வரும்போது என்ன சொல்றாங்கன்னா அகம் அக்னி. இது அக்னி அப்படிங்கிறது வந்து நம்ம அக்னி அப்படிங்கிறது வந்து நாம பார்க்கக்கூடிய இந்த லைட். நாம சாதாரணமா நெருப்பு பாக்குறோமே அந்த அக்னி அல்ல, இது காரண அக்னி. எல்லாவற்றையும் இயக்குகின்ற அந்த காரண அக்னி இதுதான் மூல அக்னி. அதுதான் அக்னி. அது அகம் அகம் அக்னி. எப்படி இந்த உடம்புக்கு ஆன்மா ஆன்மா இருந்தாலும் இந்த உடம்பு இயங்கும். அப்ப இந்த உடம்பு காற்று, இந்த உடம்பு வந்து ஆன்மா காரணம். அது போல
இந்த உலக இயற்கைக்கெல்லாம் இயங்குவதற்கு காரணமாக இருப்பது காரண அக்னி. அதாவது அது வந்து அந்த அது மூல அக்னி, அதுதான் வந்து எல்லாவற்றுக்கு, அது வந்து நம்ம பார்க்கிற பிசிக்கல் லைஃப் கிடையாது, அதுதான் மூல. அதனால அந்த பிண்ட அண்டத்துல என்ன சொல்றாங்கன்னா அகம் அக்னி, அப்புறம் அகப்புறம் சூரியன், புறம் சந்திரன், புறப்புறம் நட்சத்திரம் அப்படின்னு மல்லன் குருமா இது உபதேச குறிப்புல இருக்கிறது. உடைநிலை பகுதியில திருவருட்பிரகாச வளர் பெருமான் அருளி செய்த உபதேச குறிப்புகள்ல உரைநடை பகுதிங்கிற நூல்ல உபதேச குறிப்புகள்ல வளர் பெருமானுடைய உபதேசங்களை எழுதி வைத்த அன்பர்களுடைய குறிப்புல இந்த வழக்கங்கள் காணப்படுது. இதை நம்ம தெரிவிக்கும். இப்ப நம்ம அடிப்படையில நாம இதை புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப வள்ளல் பெருமான் என்ன பண்றாங்கன்னா இந்த அண்டம், இப்ப அண்டம் முதல்ல தோன்றினதா பிண்டம் முதல்ல தோன்றினதான்னா அண்டமே முதலில் தோன்றியது, அண்டங்கள் தோன்றி அதற்கு பிறகுதான் பிண்டங்கள் உற்பத்தி ஆயின. இதுதான் நாம என்ன பண்றோம், இந்த இந்த உலகத்தினுடைய தோற்றம் இது வந்து பின்னிலிருந்து எப்படி வந்து இப்ப வரைக்கும் நாம இந்த மலை கடல் எல்லாம் எப்படி உருவாச்சுங்கிறதுதான் வள்ளல்களும்னு அப்படியே சொல்லிட்டே வராங்க. ஒரு சங்கிலி தொடர் மாதிரி எப்படி பின்னிலிருந்து அடுத்த பூதம் எப்படி உண்டாச்சு, பஞ்சபூதங்கள் எப்படி உண்டாச்சு, பஞ்சபூதத்துல வந்து என்னென்ன தன்மைகள் இருக்கு, அதுக்கு அதனுடைய அளவு என்ன, அது அதுல வந்து ஒன்றோடு ஒன்று எப்படி இணைந்திருக்கு, எப்படி இங்க வந்து உயிர்கள் உண்டாச்சு, எப்படி எது வந்து கடல் உண்டாச்சு, மலை எப்படி உண்டாச்சு, இப்படி எல்லாம் வளர்ந்துருமான் இந்த இந்த பிரபஞ்சத்தினுடைய இதைத்தான் வந்து ஐம்பூத விரி அப்படிங்கிற டாபிக்லன்னு சொல்லிட்டே வர. அப்ப பஞ்சபூதங்கள் எப்படி உண்டாச்சு, உலகம் எப்படி உண்டாச்சு, கடல் மலை இதெல்லாம் எப்படி உண்டாச்சு, அங்கிருந்து உயிர்கள் எப்படி தோன்றினா, எப்படி வெவ்வேறு விதமான சிருஷ்டிகள் வந்து இங்க தோற்றி இருக்கின்றன, இதெல்லாத்தையும் வளர்ந்துருவான்னு சொல்லிக்கிட்டே வராங்க. இப்படி சொல்லிக்கிட்டே வந்து இப்ப அத அதனுடைய தொடர்ச்சியை தான் நாம இப்ப பாக்குறோம். நம்முடைய வரலாற்று தான் வளர்ந்துருவான் அருட்பின் ஜோதியாண்டவர் இப்படி எல்லாம் சிந்தார் அப்படின்னு வளர்ந்துருவான்னு சொல்லிக்கிட்டே வராங்க. அப்ப இந்த இடத்துல நம்முடைய பிண்டத்துல இருக்கக்கூடிய இந்த அகம் அகப்புறம் புறம் புறப்புறம், அதாவது ஆன்மா இந்த ஜீவன் காரணம் இந்திரியம் இந்த நான்கு, அண்டத்துல இருக்கக்கூடிய இந்த ஆன்மா அண்டத்துல இருக்கக்கூடிய அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஆகிய இந்த நான்குக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அது அதை பற்றியதான் இந்த அகப்புறப்பு அப்படிங்கிற இந்த நான்கு அடிகள்ல எட்டு வரிகள்ல வளர் பெருமான் சொல்றாங்க. இது ரொம்ப எளிமையான ஒரு வளர் பெருமான் இதை நமக்கு சொல்றாங்க. அது போல இதுல உரையாசிரியர்கள் எந்த வேதமும் ஏற்படல. இந்த அகப்புறப்பு அப்படிங்கிறதும் சரி, நால்வகை தோற்றம் அப்படிங்கிறதும் சரி, இதுல உரையாசிரியர்கள் பெரிதும் மாறுபடும். ஒரு சில உரையாசிரியர்கள் மாறி எழுதியிருக்காங்க, இருந்தாலும் அது அது வந்து நம்ம அது கொள்ளத்தக்கதல்ல. ஆனால் மெஜாரிட்டி உரையாசிரியருடைய உரை வந்து உரைக்கே இருக்கிறது. அது காரணம் வந்து இந்த பொருட்களை வந்து நமக்கு தெளிவா இருக்கு. இதுக்கு வந்து நமக்கு உரண்டை பகுதியில சான்று இருக்கு. மற்ற மெய்ஞான இலக்கியங்கள்ல தமிழ் மெய்ஞான மெய்யல்கள்ல இதுக்கு சான்று இருக்கிறது. அதனால எல்லா உரையாசிரியருடைய உரையும் இதுக்கு பொதுவானதாகவே இருக்கிறது. அதனால இது எளிமையா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்டத்துல வந்து முதல் இதுக்கு முதல் வரி அகப்பூ அக உருப்பார்க்க அதற்கவை அகத்தே வகுத்த அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறது. இதுக்கு அகப்பூ அக உருப்பார்க்க அதற்கவை அகத்தே வகுத்த அருட்பெரும் ஜோதி. இங்க அகப்பூ அப்படின்னு வளர் பெருமான் சொல்றது அண்டத்தில் அகப்பூவாகி அது அண்ட பூ அப்படின்னா இது பூதம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அகப்பூ அப்படின்னா பூன்னா வந்து நம்ம வந்து பிளவர் அப்படின்னு எடுத்துக்கொண்டாது. பூதம் 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 அப்படிங்கிற சொல்லுக்கு அதாவது பிரிந்திருப்பது என்று பொருள். அதனால இந்த பூதம் அப்படின்னா வந்து நம்ம வந்து பேய் பிசாசுன்னு எடுத்துக்கொண்டாது. பூதம் அப்படிங்கிறது வந்து அகழ்ந்து விரிந்திருப்பது, அந்த பூதம்ங்கிறது தான் வந்து பூ என்று சொல்கிறார்கள். அப்ப இங்க அகப்பூ அப்படிங்க வந்து பூ அப்படின்னு சொன்னா இங்க வந்து நம்ம பூதம் என்று எடுத்துக்கொள்ளணும். அப்ப இங்க அண்டத்துல அண்டத்துல அகப்பூ என்ன அப்படின்னா அந்த அக்னி. இப்ப அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா அண்டத்தின் அகப்பூ ஆகிய அக்னியை அக்னியை கொண்டு இப்ப அக உறுப்பாக அக உறுப்பு அப்படிங்கிறது இங்க உறுப்பு அப்படிங்கிறது பிண்டத்துல. அப்ப அக உறுப்பு என்ன அப்படின்னா பிண்டத்துக்கு அக உறுப்பு வந்து ஆன்மா. இப்ப
அண்டத்துல அகப்பு இந்த அக உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அண்டத்தினுடைய அகப்பூவாகிய அந்த அக்னியினுடைய அம்சம் என்னவா இருக்கு அப்படின்னா, பிண்டத்துல வந்து ஆன்மாவாக இருக்கிறது. அதாவது அதுவே அதுவே இதுவா இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை. அதனுடைய அம்சம் அல்லது அதனுடைய ரிலேஷன், அந்த அண்டத்துல அக்னியினுடைய ரிலேஷன் வந்து பிண்டத்துல என்னவா இருக்கு, ஆன்மாவுக்கு இருக்கிறது, அதனுடைய அம்சம் என்று நாம சொல்லலாம், அல்லது அதனுடைய உறவு என்று நாம சொல்லலாம். அப்ப அதனுடைய தன்மை, அக்னியினுடைய தன்மை ஆன்மாவிற்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல அருட்பெருஞ்சோதியானவர் விதித்திருக்கிறார். அப்ப பிண்டத்தின் அக உறுப்பாகிய அந்த ஆன்ம சக்தியை ஆக்கருளிய ஆக்க அதற்கவை ஆக்கி அருளிய அகத்தேவகத்தை அருட்பெருஞ்சோதி. அப்ப அந்த அகப்பூவும் அக உறுப்பாகவும் வகுத்திருக்கிறார். அதாவது அந்த அகப்பூவாகிய அண்டத்தை இங்க வந்து அக உறுப்பாக, அக உறுப்பினுடைய அம்சமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டர் வகுத்திருக்கிறார். ரொம்ப எளிமையா இதுல இந்த இந்த வார்த்தைகள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். ஆனா இது எளிமையான பொருள் என்ன அப்படின்னா, அகத்துல அண்டத்துல இருக்கக்கூடிய அகம்னு சொல்றோம், அது வந்து பூதங்கள்ல ஒன்று, பிண்டத்துல இருக்கிறது ஆன்மா, அது அக உறுப்பு. அப்ப அந்த அக்னியினுடைய அக்னியினுடைய அம்சம் இந்த ஆன்மாவிற்கு பொருந்தும்படியாக, அதுல அமைக்கும்படியாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அமைத்திருக்கிறார். அந்த அம்சம் இந்த ஆன்மாவிற்கு இருக்கும்படியாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வகுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதுக்கு எளிமையான பொருள். அதற்கு அடுத்தது இதே கான்டெக்ட்லதான் நாம மத்தையும் பார்க்கணும். இங்க வந்து அகம்னு சொன்னாங்க, இங்க புறம்னு சொல்றாங்க. இப்ப இங்க புறம் அப்படின்னா, அண்டத்துல புறம்ங்கிறது சந்திரன், பிண்டத்துல புறம் அப்படிங்கிறது வந்து கரணங்க. ஏன் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இதெல்லாம் நமக்கு கரணங்கள், அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்குள்ள சாஃப்ட்வேர். இப்ப இந்த புறத்துல இருக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய அம்சமாக நமக்கு நம்முடைய அகத்துல என்ன அப்படிங்கிருக்கிறது, மனம் முதலிய இந்திரிய கரணங்களை அது அந்த அந்த உறவு முறையில அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அமைத்திருக்கிறார். அண்டத்தின் புறப்புவாகிய சந்திரனின் அம்சத்தால் பிண்டத்தில் புற உறுப்பாகிய மனம் முதலிய கருவிகளை உணைந்து உருவாக்கிட இயற்கையரத்தோடு வகுத்தருளிய அருட்பெருஞ்சோதிக்கு என்று உரையாசிரியர்கள் உரையிருக்கிறார். இது ரொம்ப எளிமையானது. இந்த ரிலேஷனை மட்டும் நமக்கு புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த அகவலுக்கு புறத்துல சந்திரனுடைய அம்சம் அது வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய அகத்துல வந்து நம்முடைய அகத்துல அது இந்திரிய கரணங்களோடு அதனுடைய அம்சம் இதுக்கு பொருந்தும்படியாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அமைத்திருக்கிறார் என்று நம்ம வளல் பெருமான் இந்த அடியில குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்தது அகப்புற உறுப்பு இயற்றிட அகத்திடை வகுத்த அருட்பெருஞ்சோதி. முன்னாடி அகம் புறம் அப்படின்னு ரெண்டு சொன்னாங்க, இப்ப அகப்புறம் என்று சொல்றாங்க. அகப்புறம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஜீவன் இந்த நம்முடைய பிண்டத்துல ஜீவன், அங்க வந்து சூரியன். அப்ப சூரியனுடைய அந்த அம்சம் வந்து நம்முடைய பிண்டத்துல இருக்கக்கூடிய ஜீவனோடு அதனுடைய அந்த அம்சம் பொருந்தி இருக்கும்படி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அமைத்திருக்கிறார். அண்டத்தின் அகப்புறப்புவாகிய சூரியனினுடைய அம்சத்தால் பிண்டத்துல அகப்புற உறுப்பாகிய ஜீவனை உண்டாக்கி பிண்டத்தின் அகத்தே வகுத்தருளிய அருட்பெருஞ்சோதி என்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இதை எப்படி வகுத்திருக்கிறார் என்று வள்ளல் பெருமான் இங்க சொல்லி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை போட்டார். அதற்கு அடுத்தது மீது இருக்கக்கூடியது புறப்புறம். புறப்புறம் அப்படிங்கும் போது இப்ப ஆன்மாவில பிண்டத்துல வந்து புறப்புறம் அப்படிங்கிறது வந்து கரணங்கள், மன்னிக்கணும், இந்திரியங்கள். பிண்டத்துல புறப்புறம் அப்படிங்கிறது வந்து இந்திரியங்கள், அண்டத்துல புறப்புறம்ங்கிறது நட்சத்திரம். அப்ப இந்த இந்த இரண்டும் நட்சத்திரங்களுடைய அம்சமாக இந்திரியங்கள் இருக்கும்படியாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அமைத்திருக்கிறார். அதான் அண்டத்தின் புறப்புறப்பாகிய நட்சத்திரங்களுடைய அம்சத்தினால பிண்டத்தின் புறப்புற உறுப்புகளாக இந்திரியங்கள் அமைய இயற்கை அறத்தால் வகுத்தருளிய அருட்பெருஞ்சோதியே என்று வள்ளல் பெருமான் இங்கு குறிப்பிடுகிறார். அப்ப இது நாளுக்கும் ஒரு ரிலேஷன். முதல்ல அண்டம், அந்த அண்டத்துல நான்கு, அதாவது ஆன்மா, மன்னிக்கணும், அண்டத்துல நான்கு
சோ அக்னி, அக்னிக்கு அக்னியுடைய அம்சம் வந்து ஆன்மாவா இருக்கிறது. அதற்கு அடுத்தது அக்னிக்கு அடுத்தது சூரியன், சூரியனுடைய அம்சமாக இங்க ஜீவன் இருக்கிறது. அதற்கு அடுத்தது வந்து அங்க சந்திரன், சந்திரனுடைய அம்சமாக கரணங்கள் இருக்கிறது. அதற்கு அடுத்தது நட்சத்திரங்கள், அதனுடைய அம்சமாக இந்திரியங்கள் இருக்கிறது. இது போல அட்டஞ்சோதி ஆண்டவர் அமைத்திருக்கிறார் என்று உடலம் பெருமான் இதுல குறிப்பிடுகிறார்கள். இப்ப இதுல இந்த கருத்தை வந்து ரொம்ப சுருக்கமாக வந்து நான்காவது வரி இந்த புறப்புற கூறில் புறப்புற உருப்புற அப்படிங்கிற கருத்துக்கு வந்து வடல் பெருமான் அற்று வடல் பெருமானுடைய தகவலுக்கு வந்து உரை எழுதுகிற போது சுவாமி சரவணானந்தர் என்ன சொல்றாருன்னா, நம் பிண்ட தேகத்தில், அது சுவாமியினுடைய உரை அப்படி நான் படிக்கிறேன், நம் பிண்ட தேகத்தில் பஞ்சேந்திரியங்களும் அவை காரியப்படும் ஐம்பொறி உறுப்புகளும் புறப்புற பொருட்டத்து மலர்ச்சியால் உண்டாகின்றன. இப்ப பிண்டத்தே அகமுதலிய இந்நான்கு சக்தி மலர்ச்சியும் உண்டாகிட வெளி அன்பத்தினுடைய நாற்பூவாகிய, இது அப்படியே ஒரு இந்த நான்கு வரைக்கும் இதுவா சொல்றாரு பாருங்க. இப்ப இதுல இந்த வரியில இருந்து நல்லா கவனிக்கலாம், அண்டத்தினுடைய நாற்பூவாகிய, அண்டத்துல நான்கு பூ அப்படின்னா நான்கு பூதங்கள் ஆகிய அல்லது நான்கு ஆற்றல்கள் ஆகிய அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரமாம் இவை தோன்றி விளங்கி, அதனுடைய அந்த ஆற்றல்னால தோன்றி விளங்கி புற நின்று உபகரிக்கின்றனவாம். இப்படி சொல்றாங்க, இந்த அண்டத்துல இருக்கக்கூடிய இவை அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரமாம் இவை தோன்றி விளங்கி புற நின்று உபகரிக்கின்றனவாம். இப்புறத்துணையால் பூக்கும் பூதகாரிய தேகேந்திரியமின்றி அக அனுபவம் மலர்வதில்லை. ஆதலின் கடவுளின் அறம் இப்படியாக அமைந்துள்ளது. எப்படி சொல்றாங்கன்னா, இதுல சுவாமிகள் சொல்ற ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, இந்த நான்கு ஆற்றல் ஆகிய அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இதனாலதான் வந்து என்ன பண்ண முடியும், இதனுடைய உபகாரத்தினாலதான் நமக்கு இந்த ஆன்மா ஜீவன் கரணம் இந்திரியங்கள்லாம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனுடைய புண்ணி இல்லாம இயங்க முடியாது. அதனால அப்ப கடவுள் எப்படி செஞ்சிருக்காருன்னா, இதுக்கு ஆற்றல் அதுல இருந்து வருவது போல அதனுடைய அண்டத்துல இருக்கக்கூடிய இந்த நான்கு பூருடைய உபகாரத்தினால பிண்டத்துல இருக்கக்கூடிய இந்த நான்கும் சிறப்புற விளங்கும்படி ஆண்டவர் அமைத்திருக்கிறார். அதுதான் கடவுளுடைய அறம் இப்படியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அறத்திடை என்று வடல் பெருமா குறிப்பிடுகிறார்கள். இது இந்த நான்கு அடியினுடைய கருத்து, இந்த அகப்புறப்பு அப்படிங்கிற இதனுடைய கருத்தாக இருக்கிறது. அதற்கு அடுத்தது நாம சிந்திக்க போகிற வரி வந்து நால் வகை தோற்றம் அப்படிங்கிற வரியை பற்றி தான் நாம அடுத்து சிந்திக்க போறோம். இதுவும் இந்த நால் வகை தோற்றம், இப்ப வளர் பெருமான் வந்து அப்படியே நமக்கு சொல்லிக்கிட்டே வர்றாங்க இல்லைங்களா, எப்படி வந்து தோன்றியதிலிருந்து நமக்கு விண்ணிலிருந்து ஒவ்வொரு பஞ்சபூதமா தோன்றி வருவதை பற்றி சொன்னாங்க. நம்ம போன முறை தகவல் வகுப்புல பேசுகிற போது இதை நம்ம தொடர்ந்து இதை பற்றி ஒரு ரிலேஷன் அப்படியே நம்ம சொல்லிடுவோம். அதனால அது வடிவம் சொன்னதே சொன்னா நமக்கு அது நேரம் அதிகமாகுங்கிறதுனால அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வரிகளை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது அற்புதஜோதி ஆண்டவர் எப்படி எல்லாம் இதை அமைச்சுக்கிட்டே வராரு அப்படின்னு ஒன்னு ஒன்னா சொல்லிக்கிட்டே வந்தாங்க. இப்ப வந்து பொழல் பெருமான் என்ன சொல்றாங்கன்னா, நான்கு வகையாகத்தான் இந்த அண்ட பிரபஞ்சங்கள்ல தோற்றங்கள் நிகழ்கின்றன என்று சொல்றாரு. அது என்ன நான்கு வகை அப்படிங்கிறத சொல்றாங்க. இது முன்னாடி இது வந்து வேதாகமங்கள் கருத்து எடுக்கிறது. வள்ளல் பெருமான் அதை வந்து நமக்கு எடுத்து சொல்றார். அதை என்ன சொல்றாருன்னா, பாரிடை, வேர்வையில். அப்ப இந்த நால் வகை தோற்ற விரி அப்படிங்கிறது இந்த நாளை பத்தி தான் சொல்றது. அதாவது நாளை பத்தி மற்றதை பற்றியும், எப்படி உயிரினங்கள் தோன்றுகின்றன, உயிரினங்கள் தோன்றுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய எது சூழ்நிலை அப்படின்னு சொல்லி, எந்தெந்த வகையாக உயிர்கள் தோன்றுகின்றன அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமான் இந்த பகுதிகளில் நமக்கு சொல்ல வர. இப்ப வள்ளல் பெருமான் இப்ப இத ரொம்ப அழகா சொல்றாங்க. பாரிடை, இங்க பார் அப்படிங்கிறது வந்து நிலம், நிலம் அப்படிங்கிறது இப்ப நிலத்திலிருந்து நமக்கு வந்து விதை விதத்து விதையிலிருந்து தோன்றி வளரக்கூடிய உயிரினங்கள் தாவரங்கள். அப்ப பார் அப்படின்னா நிலத்திலிருந்து முளைத்து வரக்கூடியவைகளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா
பார், அதாவது பூமியிலிருந்து உற்பத்தியாகுது அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது சமஸ்கிருத சொல்லாட்சியில வந்து இதை வந்து உருப்பிச்சம் அப்படின்னு சொல்றாங்க. உருப்பிச்சம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உருப்பிச்சம் அப்படின்னா வேர் முதலியவற்றிலிருந்து தோன்றக்கூடிய மரம், செடி, கொடி, புல், பூண்டு இதெல்லாம். அதாவது உற்பி அப்படின்னா மேற்பிழந்து தோன்றுவது அப்படின்னு அர்த்தம். அதுதான் அந்த வடசொல்லினுடைய அந்த மூல சொல். உற்பி அப்படின்னா மேற்பிழந்து தோன்றுவது விலையில, விதையிலிருந்து. அதாவது ஒரு விதை விதைச்சா அந்த விதையிலிருந்து தானே அந்த விதையை வந்து பிறந்து கொண்டுதான் நம்ம உள்ள இருந்து வருது. நீங்க அந்த பாலி இதெல்லாம் வைக்கும் போது பாத்திருப்பீங்க, பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் போடுவீங்க, நவத்தானியங்கள் எல்லாம் போடும்போது அதுல இருந்து பாத்தீங்கன்னா அழகா தெரியும், அதை உடச்சிட்டு கையில இருந்து வர்றது. அதனால அதுக்கு உற்பித்தம் அப்படின்னு உற்பித்தம் அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து வள்ளல் பெருமான் பார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ஒண்ணு. அடுத்தது வேர்வையில். வேர்வையில் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இத வந்து அழுக்கு. இப்ப நம்ம அழுக்கிலிருந்து உயிரினங்கள், இப்ப பேன் அப்புறம் வந்து கொசு, இந்த மாதிரி அழுக்கிலிருந்து உயிர்கள் உற்பத்தி ஆகின்றன. முதல்ல நிலத்திலிருந்து உண்டாவது ஒரு வகை, அதுக்கு அடுத்தது அழுக்கிலிருந்து உண்டாவது ரெண்டாவது வகை. அதை வந்து ஸ்வேதசம் அப்படின்னு சொல்றாங்க. வேர்வையில தோன்றுவன கிருமி கீடங்கள், அதாவது புழு, பேன் இந்த மாதிரி வரக்கூடியது. இதுல வந்து ஸ்வேதம் அப்படின்னா வேர்வை அப்படின்னு அர்த்தம். இத அப்படி வட 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 சொல்ல அந்த மாதிரி சொல்றாங்க, ஸ்வேதசம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்தது பையடை. பையடை அப்படிங்கிறது வந்து கருப்பையில, அதாவது இப்ப நாம எல்லாம் தாயினுடைய கருப்பையில இருக்கோம். நாம வந்து முட்டையில இருந்தோ வேர்வையில இருந்தோ நாம வந்து நிலத்துல இருந்து வர, நாம நம்ம ஒவ்வொரு நாம இப்ப பசுவா இருக்கட்டும், ஆடு முதலியவைகள்லாம் வந்து இந்த விலங்கினங்கள், சிங்கம் இருக்கட்டும், புலி இருக்கட்டும், இதெல்லாம் முட்டையிடுறது கிடையாது, வேர்வையில தோன்றது கிடையாது, நிலத்தில. இதெல்லாம் வந்து தாய் கருப்பையினுள்ளிருந்து வர்றது. அதனால அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சராயுசம் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் வள்ளல் பெருமான் இங்க கைக்கிடை அப்படின்னு. கருப்பையிலே தோன்றுவன நான்கால் விலங்குகள், மனிதர்கள், தேவர்கள் முதலியவை. இந்த சராயுனா கருப்பை அப்படின்னு அர்த்தம். அப்ப இது ஒரு வகை. அதற்கு அடுத்தது முட்டை. முட்டைங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை வந்து அண்டசம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்ற முட்டையிலிருந்து தோன்றக்கூடியது கோழி, வாத்து, இது மாதிரி இன்னும் நிறைய உயிரினங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா. இப்ப வந்து பாம்பு, பல்லி, தவளை இதெல்லாம் வந்து ஆமை, இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் இப்ப முட்டையிலிருந்து தோன்றுகின்றன. இப்படி நான்கு வகையாக உயிர்கள் புறப்பெடுக்கும்படி அறிவித்திருந்த ஆண்டவர் அமைந்திருக்கிறார். சரி, இது எப்படி வந்து அந்தந்த உயிரினங்கள் அது இதுல போய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அதை வள்ளல் பெருமான் ஏற்கனவே நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். வள்ளல் பெருமான் அதை விளக்கி இருக்கிறாங்க. அந்தந்த உயிர்களுடைய அந்த பரிபாக நிலைக்கும் வினைக்கும் ஏற்றபடி கடவுளுடைய திருவருள் வந்து அதுக்கு வந்து இந்த இந்த புறப்படம்புல அது போய் இருக்கணும் என்று திருவருள் அதுக்கு ஆக்கினை செய்கிறது. அது அதனுடைய அதனுடைய வினைத்தை எனக்கு தக்கபடி. அப்ப அது நிலத்தின் வழியாக அது என்ன பண்ணதுன்னா பாருன்னா நிலத்துல அப்படிங்க, அப்ப நீரின் வழியாக நிலத்துல போய் அந்த ஆன்மா அதுல ஏறிக்கொள்கிறது. அது போல வேர்வை அது மாதிரி இந்த ஏன்னா ஆன்மாக்கள் வந்து அனுத்துவமா இருக்கிறதுனால அவைகள் வந்து இந்த நிலத்திலேயோ அல்லது அழுக்கிலேயோ அல்லது பையிலேயோ அல்லது முட்டையிலேயோ இதெல்லாம் வந்து வரக்கூடிய அந்த நிலைமை இருக்கிறது. அதனால இப்படிதான் வந்து இப்ப பையடை அப்படிங்கிறது போது ஆண் பெண் அப்படிங்கிற அந்த இரண்டு அந்த பாலின சேர்க்கையின் மூலமாக தாயினுடைய தந்தையினுடைய சுக்கில துளியில் வந்து தாயினுடைய கருப்பைக்கு அந்த உயிரணுவானது போகிறது. அது மாதிரி முட்டையும் அதை மாதிரி அது மாதிரி இந்த மாதிரி நான்கு வகையாக இந்த 84 லட்சம் யோனி வேத உயிர்கள் என்று அந்த காலத்துல ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு 84 லட்சம் அதுக்கு மேலையும் இருக்கலாம். அந்த காலத்துல அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, தாவரங்கள் வந்து 19 லட்சம், நீர் வாழ்வு இதெல்லாம் 19 லட்சம்னா நம்பர்ஸ் கிடையாது. இதுல வந்து யோனி பேதம்னா இத்தனை டைப் அப்படின்னு சொல்றாங்க. த டைப் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து 19 லட்சம். நீர் வாழ்வன உயிரினங்கள் வந்து 19 லட்சம் டைப். ஊர்வன ஊர்ந்து போவது வந்து 15 லட்சம் டைப் வந்து அதுல 15 லட்சம். அது மாதிரி பரப்பன 10 லட்சம், விலங்குகள் வந்து 10 லட்சம்,
மனிதர்கள் 9 லட்சம், தேவர்கள் 11 லட்சம் என்று இப்படி எல்லாம் அந்த காலத்துல சித்தாந்த நூல்கள்ல சிவபிரகாசத்துல இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. மொத்தம் 84 லட்சம் யோனி பேத உயிர்கள்னு சொல்றாங்க. இத வந்து திருஞான சம்பந்தர் முதலிய ஞானிகளும் பாடியிருக்கிறாங்க. குறை சேரும் 84,100,000 யோனி பேதம் நிறை சேர படைத்து அவற்றின் உயிருக்கு உயிராய் ஆங்காங்கே நின்றான் கோயில் என்று சம்பந்தர் முதலிய ஞானிகளும் கூட இதெல்லாம் பாடியிருக்கிறார். அப்ப இதுதான், இது வந்து 4 விதமாக பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு பயாலஜி அதாவது சுவாலஜி கிளாஸ் மாதிரி, அந்த மாதிரி அந்த சயின்ஸ்ல வந்து பாட்டி சுவாலஜி கிளாஸ் மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து எப்படி வளர் பெருமான் அதை சொல்றாங்க பாருங்க, என்னென்ன விதத்துல இந்த உயிர் இந்த பிறப்புகள் எல்லாம் இருக்கிறது என்று வள்ளல் பெருமான் சொல்றாரு. இப்ப அதுல இருந்து இப்ப முன்னாடி அதனுடைய இப்படி 4 வகையில் இருந்தது என்று சொன்ன வள்ளல் பெருமான் இப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப அதனுடைய வகைகளை பற்றி என்ன சொல்றாங்கன்னா, ஊர்வன இப்ப அற்பிரஞ்சோதியானவர் என்னென்ன உயிர்களை உயிர் எல்லாம் அமைத்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊர்வன அப்படின்னா ஊர்ந்து செல்வன. இப்ப வந்து ஊர்ந்து செல்லக்கூடியது என்ன அப்படிங்கறது உங்களுக்கு, இப்ப பாம்பு இதெல்லாம் ஊர்ந்து போறது. அப்புறம் பறப்பன, பறவைகள் எல்லாம் பறப்பன. உருவன அப்படின்னா இருந்த இடத்துலயே இருக்கிறது மரம் முதலியவைகள். நடப்பன, நடந்து செல்லக்கூடிய உயிரினங்கள். ஆக இந்த மாதிரி இந்த ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள், பறந்து செல்லக்கூடிய உயிரினங்கள், முதல்ல இருந்த இடத்திலேயே இருக்கிற உயிரினம் அதுதான் ஊர்வன. அதுதான் நம்ம, அதுதான் கீழே டவுன், அதனால எங்கேயும் போக முடியாது, அங்கேயே இருக்கும். அடுத்தது ரெண்டாவது வந்து அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஊர்ந்து செல்றது, எறும்பு பாம்பு இதெல்லாம். இது வந்து என்ன அப்படின்னாக்கா ஊர்வன, ஊர்ந்து செல்றது. அதுக்கப்புறம் நடந்து போறது, அப்புறம் பறந்து போறது. இப்படி நாம அதை வகைப்படுத்திக்கலாம். மேலிருந்து கீழே அடுக்கி பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்படி உயிரினங்களை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அமைத்தார் என்று வடல் பெருமான் சொன்னார். ஊர்வன, பறப்பன, உருவன, நடப்பன, ஆறுரை வகுத்த அருட்பெருஞ்சோதி. இப்ப இப்படி இந்த 4 வகையாக உயிரினங்களை அருமையாக அற்பெருஞ்சோதி ஆண்டவர் வகுத்திருக்கிறார் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். அதற்கு அடுத்தது அசைவிட அசைவுல ஆறுயிர் திரள் பல அசலற வகுத்த அருட்பெருஞ்சோதி. ரொம்ப எளிமையான இதுதான். அசைவு இல அப்படின்னா அசைவு இல்லாத, இயக்கம் இல்லாது ஒரே இடத்துல நிலையாக இருக்கக்கூடிய உயிரினங்களையும், அசைவுல அங்குமிங்கும் போக்குவரவு. இப்ப ஏன் வந்து முன்னாடி அப்படி சொல்லிட்டு இப்ப எப்படி சொல்றாங்கன்னா, இத வள்ளல் பெருமான் இது இது மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இதை இன்னும் பிராடர் பண்ற இந்த அற்பிரஞ்சோதி ஆண்டவருடைய படைப்பு வந்து இந்த 4 வகையில தான் இருக்கா அப்படின்னா பொதுவான கிளாசிபிகேஷன் அது. ஆனா சிறப்பா இன்னும் எவ்வளவு வேணாலும் இருக்கிறா இல்லையா, நமக்கு தெரியாம இருக்கு. அப்ப வள்ளல் பெருமான் அதை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னும் அதை பிராடர் பண்றாரு, இன்னும் பெருசு பண்றதுக்கு என்ன சொல்றாரு, அசைவில அசைவுல ஆறு திறன் பல அப்படிங்கிறார். எவ்வளவு அழகா வள்ளல் பெருமானுடைய அந்த தன்மை பாருங்க, இவ்வளவு தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது, நமக்கு தெரிஞ்சது. அப்ப இன்னும் அதுல இருக்கலாம் இல்லையா, அப்ப அதுக்காக என்ன சொல்றாருன்னா, அசைவு இல்லாத அசையக்கூடிய, அசைவு இல்லாத ஆறுயிர் திரள் பல அருமையான இந்த உயிர் திரள்கள், அரிய உயிரினங்கள் பல அற்பெருஞ்சோதி ஆண்டவர் வகுத்திருக்கிறார், அயலற வகுத்திருக்கிறார் என்று அற்பெருஞ்சோதி ஆண்டவரை வள்ளல் பெருமான் போற்றுகிறார். அதற்கு அடுத்தது அறிவொரு வகை முதல் ஐவகை அறுவகை அரிதர வகுத்த அற்பெருஞ்சோதி. இதுதான் நாம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. இப்ப நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு வந்து மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆறறிவு, ஆறறிவு உள்ள மனிதன், ஆறறிவு உள்ள மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உயிரினங்கள்ல இந்த அறிவு நிலைகள் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அது தெரியுது. அப்ப முதல்ல ஆறு மொத்தம் வந்து ஆறறிவு இருக்கிறது அப்படின்னா, அந்த ஆறறிவு என்ன அப்படின்னா உற்று அறிவு, தொண்டு உணர்ச்சி. அப்புறம் நாக்கு, நாக்கால சுவைச்சு அறியறது. அப்புறம் மூக்கால முகர்ந்து அறியறது. கண்ணால, கண்ணால கண்டறியது. காதால கேட்டறியது. மனசால நினைத்தறியது. இப்ப நமக்கு கண், காது, மூக்கு, வாய்மை, ஞானேந்திரியங்கள், இந்த ஞானேந்திரியங்கள்னால அறியப்படுகிற அறிவு 5. அது இல்லாம அக எண்ணம் அதாவது மனம் என்கின்ற ஒரு அறிவு நமக்கு இருக்கிறது, அதுதான் 6வது அறிவு என்று சொல்லப்படுகிறது. அந்த மனம், அந்த மனத்தினாலதான் நாம வந்து நன்மை தீமைகளை நாம நினைந்து நாம உணர முடியும். மனம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆற்றல்,
நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆற்றல். அதனால அதுதான் ஆறாவது அறிவை மன அறிவு என்று சொல்கிறார்கள். இப்ப வளர்பெருமான் எப்படி சொல்றாங்கன்னா, அறிவு ஒரு வகை முதல் ஐவகை அறுவகை அறிந்தரவு அறிவு ஒன்னாவது அறிவுல இருந்து ஐந்தாவது அறிவு ஆறாவது அறிவு வரைக்கும் பல உயிரினங்கள் அந்தந்த அறிவு நிலைகள்ல இருக்கும்படி அல்பெருஞ்சோதி ஆண்டவர் அமைத்தருளினார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ அறிவுன்னா என்னன்னு தெரிஞ்சது, அதாவது இத வந்து தொல்காப்பியத்துல இது பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இந்த அறிவு நிலைகளை பற்றி சொல்றாங்க. ஒன்னாவது அறிவுனா உற்றறிவு, அந்த தொடு உணர்ச்சி. தாவரங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த தொடு உணர்ச்சி தான் இருக்கிறது, அது தொட்டா அதுக்கு தெரியும். அதனால தாவரங்கள் முதலில் தொடு உணர்ச்சி. அதற்கு அடுத்தது இரண்டாவது வந்து இரண்டறிவதுமே அதனோடு நாவே அப்படின்னு ஒரு பொருளதிகார மரபியல்ல ஒரு பாடல் இருக்கிறது. ஒன்றறிவதுவே உத்தறிவதுவே, அதாவது ஒன்னாவது அறிவுங்கிறது தொடு உணர்ச்சி, இரண்டாவது அறிவின அறிவுன்னு சொல்றது வந்து நாக்கு சுவை உணர்ச்சி. இப்ப அதுக்கு என்னென்ன உயிரினங்கள் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதாவது புல்லும் மரமும் ஓரறிவுடையவைகள். அடுத்தது வந்து நத்தை முதலியவைகள் வந்து என்னது அப்படின்னா, நத்தை சிப்பி முதலிய சங்கு கிளிஞ்சல் மீன் வகைகள் இதெல்லாம் வந்து அந்த இரண்டாவது அறிவுடையவைகள். பறையான் எறும்பு முதலியவைகள் மூணாவது அறிவுள்ளவைகள். வண்டு தும்பி முதலியவைகள் நான்காவது அறிவுள்ளவைகள். மனிதர்களும் அதாவது மணிக்கணும் விலங்குகளும் மனிதர்கள்ல சில பேரும் ஐந்தறிவுடையவர்கள். அப்புறம் கடைசியா வந்து இந்த மக்கள் அதாவது மனித இனம் ஆறாவது அறிவுடையது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அதை அமைத்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு அறிவு முதல் ஆறு அறிவு வரையான பல உயிர் கூட்டங்களை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அமைத்திருக்கிறார் என்று வள்ளல் பெருமான் சொல்றார். இதெல்லாம் வந்து நாம இன்னும் நிறைய சிந்தித்த நமக்கு வந்து இந்த அறிவுன்னா என்ன, இது எப்படி செயல்படுகிறது. ஏன்னா நாம முன்னாடியே தத்துவங்களை பற்றியெல்லாம் நாம சொல்லியிருக்கிறோம். இந்த அதாவது இதுல வந்து நிறைய லிங்க் இருக்கு. பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்களுடைய தன்மாத்திரைகள், அந்த தன்மாத்திரைகளை நாம உணர்ந்து கொள்வதற்கு நமக்கு பஞ்ச புலன்கள், அந்த புலன்கள் அந்த பொறிகள், அந்த பொறிகள் தான் வந்து அந்த புலன்கள் அந்த பொறிகள தான் புலன்கள் நின்று இயங்குகின்றன. அது இல்லைன்னா நம்ம இல்ல இங்க எப்படி ஒரு லிங்க் வருது பாருங்க. பஞ்சபூதங்கள் அதனுடைய தன்மாத்திரைகள் நமக்கு புலன்னா என்னன்னா, இப்ப கண்ணு இருக்கு, கண்ணு இருக்கிறது பொறி. புலன்னா என்னன்னா கண்ணுக்கு பார்வை இருக்கிறது, பார்க்கக்கூடியது புலன். கண்ணுக்கு பார்வை ஒளி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. இப்ப நிறைய பேருக்கு கண் இருக்கு ஆனா அந்த ஒளி இல்லை. அப்ப என்னன்னா பொறி இருக்கிறது புலன் இல்லை, பொறி வேற புலன் வேற. அதை நாம தெரிஞ்சுக்கணும். புலன் அப்படிங்கிறது அந்த இந்திரியத்துக்கு உண்டான அறிவு. இப்ப நாக்கு இருக்கு, நாக்குல வந்து நமக்கு அந்த நாக்கு இருக்கிறது பிளஸ் இல்லை, அதுக்கு வந்து துவை உணர்வு இருக்கணும். அது மாதிரி காது இருக்கிறது பிளஸ் இல்லை, காது பொறி, அது கேட்கக்கூடிய திறம் ஒளி, அதுதான் வந்து புலன். அதனால இப்படி வந்து பஞ்சபூதம் பஞ்சதன்மாத்திரைகள் புலன் அதை வந்து செயல்பட பொறி என்று இப்படி அருத்தரச்சோதி ஆண்டவர் அமைத்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நாம இதெல்லாம் இந்த தத்துவ கருத்துக்களை எல்லாம் நாம சிந்திக்கணும். இதுக்கான குறிப்புகளையும் நாம முன்னாடி கொடுத்துருக்கோம். அதனால அதெல்லாம் அன்பர்கள் பார்க்கணும்னு அதை கேட்டுக்கிறேன். அடுத்தது இப்ப இன்னும் அதை விரிவா என்ன சொல்றாருன்னா, இந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அந்த படைப்பை வந்து நம்மால முழுக்க சொல்றோம் நிச்சயமா முடியாது இல்லையா. அப்ப இன்னும் அதை வந்து வள்ளல் பெருமான் அதுக்கு இன்னும் ஒரு ப்ராடர் ஸ்பேஸ் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, வெவ்வேறு இயலுடு வெவ்வேறு பயனுரை அவ்வாறு அமைத்த அருப்பெருஞ்சோதி. இப்ப எப்படின்னா வெவ்வேறு இயல்புகளோடு வெவ்வேறு பயன்கள் அடையும்படி, வெவ்வேறு பயன்களை தரும்படி பலவேறு உயிரினங்களை ஆங்காங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அவ்வாறு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அமைத்திருக்கிறார். அப்ப வெவ்வேறு இயலுடு வெவ்வேறு பயனுரை அவ்வாறு அமைத்த அருட்பெருஞ்சோதி என்று வளர் பெருமான் இன்னும் அதை ப்ராடர் ஆக்குறாரு. ஏன்னா இதுதான் இவ்வளவுதான் அப்படின்னு வளர் பெருமான் அந்த உயிரின தோற்றத்தை பத்தி சொல்லல, அதுக்கு வந்து என்ன சொல்றாரு, இன்னும் நிறைய இருக்கிறது என்று வெவ்வேறு இயல் வெவ்வேறு பயன் ஒன்னொன்னுக்கு ஒரு மூலிகைகள்னு எடுத்துக்கோங்க, தாவரங்கள் எடுத்துக்கா, மூலிகைகளே எத்தனை லட்சம் இருக்கு இல்லைங்களா. இப்ப கருந்துளசிக்கு ஒரு குணம் இருக்கு, வெள்ளந்துளசிக்கு ஒரு குணம். துளசின்னு எடுத்துக்கிட்டா துளசியில எத்தனை வகைகள் இருக்கு, கரிசலாங்கன்னு எடுத்துக்கிட்டா கிருஷ்ணாங்கனில எத்தனை வகைகள், அதுல வந்து வெள்ளை மஞ்சள் அப்படின்னு இருக்கு. கரும்பு எடுத்துக்கோங்க, கரும்புல எத்தனை விதமான கரும்பு இருக்கு, அரிசி எடுத்துக்கோங்க. அப்ப தாவரங்கள் மாத்திரம் இல்ல,
மனிதர்கள நீங்க எடுத்துக்கோங்க, இன்னும் எவ்வளவு இன்னைக்கு எந்த ஒரு உயிர்களை எடுத்து பார்த்தாலும் அதுல வந்து வெவ்வேறு இயல்கள் இருக்கின்றன. சரி, ஏன் கடவுள் அப்படி படைச்சிருக்காருன்னா அதுக்கு வெவ்வேறு பயன்கள் இருக்கின்றன. மூலிகைகள்ல நீங்க பாருங்க, இப்ப கரிசலாங்கண்ணியே வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணிக்கு ஒரு பயன், வெள்ளை கரிசலாங்கண்ணிக்கு ஒரு பயன், மேபி சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு டிஃபரெண்ட் இருக்கிறதுனால அது வேறையா இல்லைங்களா. இப்ப துளசி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு துளசி ரொம்ப காரமா இருக்கும், ஒரு துளசி வந்து காரம் கம்மியா இருக்கும். அப்ப வெவ்வேறு இயலை எதுக்கு கடவுள் படைத்திருக்கிறாருன்னா அதுக்கு வெவ்வேறு பயன்கள் இருக்கின்றன, அதுக்காக அற்பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படி படைத்திருக்கிறார். அதுதான் வள்ளுவர்மா நீங்க சொல்ற வெவ்வேறு இயலோடு வெவ்வேறு பயனோட அவ்வாறு அமைத்த அற்பெருஞ்சோதி. எவ்வளவு இதெல்லாம் வந்து நம்முடைய அந்த சத்யசாரம் செய்யறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து நமக்கு வள்ளல் பெருமான் அற்பெருஞ்சோதி ஆண்டரை நாம நினைத்து பார்ப்பதற்கு வள்ளல் பெருமான் நமக்கு இவ்வளவு குறிப்புகளை கொடுக்கிறார். எவ்வளவு அற்பெருஞ்சோதி ஆண்டவர் கருணை உள்ளவராகவும் எவ்வளவு அறிவுடையவராகவும் அந்த கடவுள் இருந்தா நமக்கு இப்படி எல்லாம் செய்திருப்பார். இன்னைக்கு வந்து இன்னைக்கு எவ்வளவு மருந்துகள் ஔஷதங்கள், இன்னைக்கு எவ்வளவு மெட்டீரியல்ஸ், இன்னைக்கு விஷயம் இன்னைக்கு நீங்க பாருங்க, நீங்க உலோகம்னு எடுத்துக்கிட்டா அதுலயே தங்கம் வெள்ளி எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. அது வந்து நாம அதை பத்தி நான் சொல்லிட்டே போனா அது உலக விஷயங்கள் அது போயிட்டே இருக்கும். அதனால அது உங்களுடைய சிந்தனைக்கு விடுறேன். இது ஒரு துளசியை நாம ஒரு உதாரணத்துக்கு எடுக்கலாம், அதுக்கு கருந்துளசி, வெள்ளை துளசி, இன்னொன்னு நாய் துளசி, இந்த மாதிரி நிறைய அது சொல்றாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பயன். அப்ப வெவ்வேறு இயலோடு கடவுள் இந்த உயிரினங்களை படைப்பதற்கு, தாவரம் முதல் மனிதன் வரை படைப்பதற்கு காரணம் அதுக்கு வெவ்வேறு பயன் இந்த உலகத்துக்கு வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் படைக்கிறார் அப்படிங்கிறத நாம உணர வேண்டும். அப்படி அற்பெருஞ்சோதி ஆண்டவர் அமைத்திருக்கிறார். அதற்கு அடுத்தது இதுல நிறைவு வரி, சித்திர விசித்திர சிருட்டிகள் பல பல அத்தகை வகுத்த அற்பெருஞ்சோதி. இதுல இது ரொம்ப அழகான வரி இது. சித்திரம் அப்படி சித்திரன்னா அழகான அப்படின்னு அர்த்தம். விசித்திர அப்படின்னா வந்து அதாவது அழகு அல்லாத என்று ஒரு பொருள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதிசயிக்கத்தக்க என்று நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அப்ப விசித்திரமானது இப்ப நம்ம எப்படி இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப வந்து இப்ப ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை வந்து எல்லா மாதிரி அதுக்கு ரெண்டு கண்ணு ரெண்டு காது மூக்கு வாயு கண்ணு இதெல்லாம் பிறந்து அழகா பிறக்குது அப்படின்னா இது இது வந்து இது வந்து அது ரொம்ப அழகா இருக்கு, அதாவது ரொம்ப சிகப்பா இருக்கு, ரொம்ப அதனுடைய முகம் வந்து ரொம்ப அழகா இருக்கு, இப்படி எல்லாம் நம்ம இது வந்து அழகி படைப்பு. விசித்திரம்னா அந்த குழந்தை ஒரு குழந்தைக்கு நாலு கையோட ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது என்ன, அப்ப அது வந்து விசித்திரமான படைப்பு. இது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப மீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், உதாரணத்துக்கு வந்து நம்ம டிஸ்கவரி இந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம். அப்ப மீன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மீன்லயே வந்து எவ்வளவு விதமான மீன்கள் இருக்கிறது. நீங்க இந்த அறிவியல்ல துணை கொண்டு இன்னைக்கு டிஸ்கவரி முதல சேனல் எல்லாம் பாருங்க, அந்த மாதிரி உயிரினங்கள் எவ்வளவு இருக்கிறது. அப்ப விசித்திரமா இருக்கு. அப்ப சித்திரமாகவும் விசித்திரமாகவும் பல பல சிருஷ்டிகளை அற்பெருஞ்சோதி ஆண்டவர் வகுத்திருக்கிறார் அமைத்திருக்கிறார் என்று வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அதான் சித்திரமாகவும் விசித்திரமாகவும் பல படைப்புகள், சிருஷ்டின்னா பல படைப்புகள், அதை வந்து அற்பெருஞ்சோதி ஆண்டவர் வகுத்திருக்கிறார் என்று இந்த விஷயங்களை பற்றி வள்ளல் பெருமான் சொல்றேன். இப்ப இது ரெண்டும் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நமக்கு இது ரொம்ப எளிமையான பகுதி, ஏன்னா இதுக்கு தேவையான நமக்கு நூல்களும் ரெஃபரன்ஸும் இருக்கிறதுனால இது ரொம்ப ஒரு கடினமான பகுதியா இல்லை, ஆனா இது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா இருக்கு. ஆனா நம்ம நிறைய சிந்திக்கும் போதுதான் இதை பற்றி இன்னும் பல உண்மைகள் நமக்கு தெரியும். அதனால அந்த இதை வந்து நம்ம சத்விசாரத்துக்கு உட்படுத்தி இன்னும் மேலும் பல விஷயங்களை நாம இந்த அடிகளை பயன்படுத்தி நாம தெரிந்து கொள்ளணும். முக்கியமாக இது எல்லாத்தையும் அற்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அதனால அந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவரை நாம நினைக்க வேண்டும், அற்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்துல நாம அன்பு செலுத்த வேண்டும், ஜீவகாருண்யம் உடையவர்களாகவும் ஒழுக்கம் உடையவர்களாகவும் நாம இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் நமக்கு முக்கியம். அதனால இதெல்லாம் அற்பெருஞ்சோதி ஆண்டவர் இவ்வளவும் செஞ்சார் அப்படின்னுதான் வள்ளல் பெருமான் சொல்றாங்க. இவ்வளவும் அற்பெருஞ்சோதி ஆண்டவர் செய்திருக்கிறார் என்று, அற்பெருஞ்சோதி ஆண்டவரே எப்படி செய்திருக்கிறீர்களே, எப்படி செய்திருக்கிறீர்களே என்று வள்ளல் பெருமான் என்ன பண்றார், ரொம்ப வந்து அவரை வந்து போற்றி புகழ்ந்து அற்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திறத்தை இங்க நமக்கெல்லாம் பாடுகிறார். அதுதான் அற்பெருஞ்சோதி ஆகவது. அதனால இந்த அளவுல நான் இன்னைக்கு இந்த பகுதியை நான் நிறைவு செய்திருக்கிறேன். அடுத்த பகுதியில வந்து ஆண் பெண் இயல் பற்றி, எப்படி வந்து இந்த ஆண் பெண் இயல் வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன, அதுல வந்து எப்படி என்ன மாதிரி வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதனுடைய சுறுசுறுப்பு சுபாவங்களை பற்றி எல்லாம் அடுத்த பகுதியில வள்ளல் பெருமான் பேசுகிறார்.
அதனால அதையெல்லாம் நாம தொடர்ந்து அற்பிருஞ்சோதி ஆண்டவருடைய அருளால சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவுல நான் என்னுடைய இன்றைய தகவல் உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நிச்சயமா வந்து இது பயனுள்ளதா இருந்திருக்கும். இது வந்து ஒரு அடிப்படை விளக்கம் தான். நான் வந்து இது நம்ம எப்படியும் சொல்ற மாதிரி அற்பிருஞ்சோதி அகவலுக்கு வந்து முழுமையான விளக்கம் வந்து அந்த அனுபவத்துல தான் நமக்கு தெரியும். ஒரு வரியுமே அனுபவத்துல நாம் உணர வேண்டியவைகள் இருந்தாலும் ஒரு 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 கண் திறப்பு இந்த இந்த அகவல் அடி இதைத்தான் சொல்லுது, இந்த அகவல் அடி இதைத்தான் மீன் பண்ணுது அப்படிங்கிற வந்து இந்த அகவலை படிக்கக்கூடியவர்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த திருவருடைய செயலால இப்ப நாம செய்து கொண்டிருக்கோம். அதனால நிச்சயமா அன்பர்கள் இந்த கருத்துக்களை உருவாக்கி இந்த அகவலை மறுமுறை மறுமுறையும் வந்து இதை வந்து எப்படின்னா அப்படியே ஒரு மந்திரம் மாதிரி ஒரு சொச்சில இதை படிச்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறது இல்லை, அப்படியும் படிக்கலாம். ஆனா இத வந்து நாம ஒரு நாளைக்கு நாம நீங்க 10 வரி படிச்சாலுமே கூட அந்த 10 வரியையும் பொருள் உணர்ந்து ஓ வளல் பெருமான் இதைத்தான் இப்படி சொல்றாரு, அற்புதஜோதி ஆண்டவரே என்னையும் அப்படியே கருணை உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன் என்று நீங்கள் அற்புதஜோதி ஆண்டவர் நினைச்சாதான் அகவல் படிக்கிறதுக்கு அது அது பயன் அது பலன். இல்லைன்னா நாம அதை படிச்சுட்டு ஆனா அதுல என்ன இருக்கு அப்படிங்கறது நம்ம தெரியாம கூட படிக்கலாம், தப்பு இல்லை. அப்படி படிச்சா அது ஒரு கடவுளுடைய அற்புதஞ்சோதி 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 ஆண்டவருடைய நாமத்தையும் சொல்ற மாதிரி இருக்கும். அது அதை விடவும் சிறப்பானது அதுல இருக்கக்கூடிய பொருளை உணர்ந்து நாம படிக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த முயற்சிக்கு இந்த விளக்க பகுதிகள்லாம் துணை செய்யும் என்று என்று நம்புகின்றேன். அதனால அன்பர்கள் எல்லாம் இந்த அற்புதஞ்சோதி அகவலை பொருள் உணர்ந்து அதை வந்து அவர்கள் படித்தும் பாடியும் இறைவனுடைய திருவுருளை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த அளவுல இன்றைய விளக்க பகுதியை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். இப்பொழுது அம்மையார் அவர்கள் பாடுவார்கள். 2 நிமிடம் இப்பொழுது அம்மையார் அவர்களுக்கு பாடுவார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம் கொல்லாநிலையே குவலயம் எல்லாம் ஊங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளலார் கழல் வாழ்த்தல் வாழ்வாவதே. திருச்சிற்றம்பலம் அகப்பு அக ஒரு பார்த்த அதற்கவை அகத்தே பகுத்த அருட்பெரும் ஜோதி புறப்புறத்தில் பூனை ஊருப்பு ஆக்கிட அறத்துடன் அருட்பெரும் ஜோதி அகப்புறப்பு அகப்புற ஊருப்பு இயற்றிட அகத்திடை வகுத்த அருட்பெரும் ஜோதி புறப்புறப்புவதில் புறப்புற ஊருப்புற அறத்திடை வகுத்த அருட்பெரும் ஜோதி பாரிடை வேர்வையில் பையிடை முட்டையில் ஆருயிரமைக்கும் அருட்பெரும் ஜோதி ஊர்வன பரப்பன உருவன ஆருரவருப்பெரும் ஜோதி அசைவினோட ஆருயிர் தீரல் பல அசலர வகுத்த அருட்பெரும் ஜோதி அறிவொரு வகை முதல் ஐவகை வகை அறிவர வகுத்த
அருட்பெருஞ்சோதி வெவ்வேறு இயலோடு வெவ்வேறு பயனுற அவ்வாறு அமைத்த அருட்பெருஞ்சோதி சித்திர விசித்திர சிருஷ்டிகள் பல பல அத்தகை வகுத்த அருட்பெருஞ்சோதி சித்திர விசித்திர சிருஷ்டிகள் பல பல அத்தகை வகுத்த அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அம்மையார் அவர்களுக்கு நன்றி. நாங்கள் எப்பொழுதும் சொல்றது போல இது ஒரு அடிப்படையான ஒரு விளக்கம். அதனால இதுல வந்து நாங்கள் பேசியதிலேயோ பாடியதிலேயோ ஏதாவது குறை இருக்குமாய் அது சன்மார்க்க பெருமனத்தவர்கள் பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவுல இன்றைய விளக்க பகுதியை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். குற்றம் புரிதல் அமக்கியல்பே, குணமாய்க்கொள்ளல் உமக்கியல்பே, சிற்றம் வளவாய் இடிச்சிறியேல் செப்பு முகமன் யாதுள்ளது, சச்சங்கடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே, இற்றை பொழுதே அருட்சோதி ஈக தருணம் இதுவாமே, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அணிப்பெருங்கருணை அருட்பெரும் நன்றி.